வணக்கம். அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. இப்போ நம்ம திருச்சி மாவட்டம் துறையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியிலிருந்து பேசிகிட்டு இருக்கோம். இங்கே சென்னை ஓட்டேரியிலேருந்து வரும் அன்பர் சவுந்தரராஜன் அவர்கள், இந்த வாரம் உங்களுக்கு என்ன அனுபவம் புதுசாக ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். சரிங்க, இந்த வாரம் உங்களுக்கு என்னென்ன அனுபவங்கள்லாம் ஏற்பட்டுச்சுன்னு கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க. சென்னையில் வந்து அருள்மிகு கருணைக்கடல் மகான் பட்டினத்தார் அன்னதான கூட வச்சு நடத்துகிறேன். சரிங்க ஐயா. டெய்லி வயசானவங்க, மாற்றுத்திறனாளிகள், அதாவது எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதுக்கு வந்து ஒரு 50 பேருக்கு காலையில் டிஃபன் கொடுத்துட்டு போயிடுறேன், அன்னதானம் பண்ணுறேன். வேக வழங்காம யூனிவர்சிட்டி, மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் அன்னதானம் பண்ணுறேன். ஒரு 300-350 பேர் சாப்பிட்றாங்க. சரிங்க. எங்கள் குடும்பம்லாம் வந்து நல்லா ஒத்துழைப்பு கொடுக்குது. குறிப்பாக நான் சொன்ன சில தகவல் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இன்னும் 2 தகவல் சொல்லணும். நாங்கள் வந்து பெங்களூருக்கு வந்து ஒரு திருமண நிகழ்ச்சிக்காக போயிருந்தோம். ஒரு 10 பேர் குழந்தை குட்டி எல்லாமே போயிருந்தோம். போயிருக்கும் போது என்ன ஆச்சுன்னு சொல்லி சொன்னால், டிக்கெட்டு கன்ஃபார்ம் எனக்கு பண்ண தெரியல, நெட்டில் போட்டு எடுக்கணுமா கன்ஃபார்ம். திடீர்னு ஒருத்தர் வந்தார். நாங்கள் புறப்படும் போது என்ன பண்ணால், காப்பான கருவூரார் போகநாதர் அப்படின்னு சொல்லி கருணையுள்ள அகத்தீசர் சட்டைநாதர் சொல்லி காப்பான இது காப்பு பாடலை பாடிட்டு பாடிட்டு நாங்கள் போனோம். சரிங்க. இறங்கின உடனே அந்த இந்த வண்டி வந்தது. என் ஒய்ஃபை மட்டும் ஏற்றிட்டாங்க மூட்டு வலின்னு சொல்லிட்டு. நான் நடந்து போயிட்டு ஒரு இடத்துல உக்காந்துட்டோம். திடீர்னு ஒருத்தர் வந்தார், எங்கே போகலன்னு கேட்டார். பெங்களூர் போல டிக்கெட்டு வாங்கி பார்த்துட்டு சரி அடிச்சு பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருந்தான் சார் சொல்கிறவங்களுக்கு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்சு ஒரு சென்ட்ரலுக்கு ஃபோன் பண்ணி அவர் மூலிமா கன்ஃபார்ம் நம்பர்லாம் கொடுத்து எங்களை கூடவே வந்து ட்ரெயின் ஏற்றி விட்டுட்டு போயிட்டார். ரெண்டாவது குடியிலுக்கு வர்றதுக்காசம் நான் வரும்போது என்ன பண்ணேன், அப்பயும் கன்ஃபார்ம் பண்ண தெரியல, ரிசர்வேஷன் பண்ணிட்டேன். கன்ஃபார்ம் நம்பர் எனக்கு பண்ண தெரியல, நான் உட்காந்துருந்தேன். ட்ரெயினில் ஏறிட்டேன், டி8ல ஏறிட்டேன். அவர் வந்தார், நேராக ஒருத்தர் வந்தார், டிக்கெட்டை வாங்கி பார்த்துட்டு 129 போட்டு செல் போடுங்க நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவர் போட்டு DI 13 போய் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனார். யாருன்னே தெரியாதவங்க டிக்கெட் கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த 2 நிகழ்ச்சி இந்த வாரம் நடந்தது. சரிங்க, ரொம்ப சந்தோஷங்க ஐயா. இப்போ வந்து நம்ம அன்பர் வந்து மறக்க முடியாத, அதாவது என்ன சொல்கிறதுன்னா, யாருனே தெரியாதவங்க வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ரிசர்வேஷனில் தான் போட்டிருந்தேன், ஆனால் வந்து எங்களுக்கு வந்து அவங்களாவே வந்து கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்தாங்க, 2 டைம் கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்ற அனுபவத்தை இந்த டைம் சொல்லியிருக்காங்க. நம்ம அன்பர் வந்து ஓட்டேரியில் வந்து நிறைய அன்னதானங்கள் பண்ணிட்டு வராங்க, நிறைய அருட்கஞ்சி தானங்கள் வந்து யாருமே அதாவது பேச தெரியாத மனநலம் குன்றியவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு வராங்க. இவங்களோட இந்த தொண்டு மேன்மேலும் வளரணும் அப்படின்னு ஓங்காரக்குடிராசன் திரு பணிந்து வேண்டிக்கிறோம். அப்புறம் வந்து நான் வந்து ஓட்டேரி பிரிக்கின் ரோடு விசஸ்புரத்தில் இருக்கேன். அதான் அன்னதானம் கூட வச்சு ரத்து இருக்கும்போது ஒரு 25 வருஷம் முன்னாடி 30 வருஷம் முன்னாடி இருக்கிறவங்களாம் வயசானவங்க இருப்பாங்க, ஒன்றுமே சூழ்நிலை இல்லாமல் இருப்பாங்க. அவங்களாம் வந்து லுங்கி கொடுக்கறது, லுங்கி டவல் அது மாதிரிலாம் கொடுக்குறது, செலவு காசெல்லாம் கொடுத்துருக்கோம். அதில் ஒரு சந்தோஷம் எனக்கு கிடைக்குது. அவங்க சிறியதை பார்த்து எனக்கு ஒரு சந்தோஷம். ஒன்றுமே கிடைக்காதவங்களுக்கு இந்த மாதிரி வந்து கொடுக்குறாங்களே அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், அவங்க சந்தோஷப்படுறதை பார்த்து உங்களுக்கு ஒரு சந்தோஷம். மென்மேலும் தர்மங்கள் வளரணும் அப்படின்னு சொல்லி அரங்கு செய்தாப்பா நான் கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப நன்றிங்க. அன்னதானம் செய்தால் துன்பங்கள் தீரும், துயரங்கள் அகலும், நோய்கள் அகலும், துன்பங்கள் தீரும், இறையர்கள் கிட்டும் அன்னதானம் நீங்களும் செய்யுங்கள், இறையர்கள் பெறுங்கள் என்று உங்களை வாழ்த்தி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றிங்க சார். Thank you.